யோசித்து பாருங்கள், ஒரு கற்பனை செய்யுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் எமக்கு சொர்க்கத்திலே நுழைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால், இன்ஷா அல்லாஹ் அந்த தூதரை அல்லாஹ் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால், அந்த முதல் சந்திப்பை நாம் எப்படி ஆக்கிக் கொள்வோம்? ஒரு முஃமின் இதை சிந்திப்பான், இதை ஆசை கொள்வான். தூதரை சந்திப்பதற்கு நான் அணியக்கூடிய ஆடை என்ன சொர்க்கத்தில்? யாரையெல்லாம் அழைத்துக் கொண்டு தூதரை சந்திக்க செல்லுவேன்? என் மனைவிமார்களை, குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தயாரித்து அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள், ரசூலை சந்திக்க செல்லுவோம் என்று சொர்க்கத்தில் அந்த வீதிகளில் நடந்து செல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு கற்பனை. ஒரு முஃமின் இந்த ஆசையை கொள்ள வேண்டும். அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் யாரையெல்லாம் நான் சந்திப்பேன்? எந்த நபித்தோழர்களை எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு அவர்களை சந்திப்பேன்? நபித்தோழர்கள் எல்லாம் படை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அடையாளம் காட்டப்படும் பொழுது, நான் அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று அறிவிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை எப்படி வரவேற்பார்கள்? நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் கூற, அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு சலாமிற்கு பதில் கூற, எம் நலவை அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதரின் நலவை நாம் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை கட்டி அணைக்க, இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தருவானா என்ற ஏக்கம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கிடக்க வேண்டும். அதுதான் முஹப்பத், அதுதான் உண்மையின் நேசம். அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய வாழ்வில் நான் செய்த நன்மைகளை மலக்குகளின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த நபித்தோழர்களுக்கு அறிவிக்கும் பொழுது என்னுடைய அந்த நிலைமையை குறித்து, அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அபூபக்கரை சந்திப்பேன், ரழியல்லாஹு அன்ஹு, உமரை சந்திப்பேன், என் மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை சந்திப்பார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, இப்படி நபித்தோழிகளுடைய கூட்டத்தினுடைய மனைவிமார்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் உகர்ந்து அவர்களோடு உறவுகளை அமைத்துக் கொள்வார்கள். இது அல்லவா வாழ்க்கை? இதை நினைத்து வாழ்வதல்லவா வாழ்க்கை? கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த அன்பை உணருங்கள். இதுவே எம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடைவதற்கு கூறிய வழிகளை பின்தொடர்ந்து அதையே எண்ணமாக நோக்கமாக நிறுத்தி யாரொருவன் அல்லாஹுடத்தில் இதை உள்ளத்திலிருந்து பிரார்த்தனை செய்கிறாரோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் தருவான். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நினைவை எம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துவானாக. இந்த எண்ணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை வாழ வைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதரை சந்தித்து அவர்களோடு அவர்களுக்கு அருகாமையில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த அறிவுரையை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.